வேலமா சாரி வேலமா மாயோனும் ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். ஆனா நீங்க எல்லாம் மாமணி தான் தான் போவீங்க இல்லையா? ஏன்னா ஸ்டார் கேஸ்ட் தர்மதுரை மாதிரி இருக்குப்பா படம். ஆ நல்லா இருக்கும்பா அப்படின்ற வேலன்னா மாதிரி. யார்? பிக் பாஸ் முக்கியன் அவருதா? அசோக். ஏ அசோக், அசோக் செல்வன். அசோக் அசோக் செல்வன். அசோக் செல்வன். அது ஒரு அது ஒரு த்ரில்லர் மாதிரி இருந்தது. மன்மதன் படம் ட்ரைலர் பார்க்கணும். அதே மாதிரி மாயோன் பார்த்தேன். என்ன பாம்பு என்னென்னமோ வருதுயா பெருமாள். நான் வந்து போறதா மாயோன் தான் ஃபர்ஸ்ட் போவோம் ப்ரோ, அடுத்து வேலம் பாப்பேன். வேணா ஏதாவது ஒரு படம் நான் மாமணி தான் பார்க்க கூட நான் விட்டுருவேன் நானு. இல்ல இல்ல ப்ரோ, மாமணிகன் மேல எனக்கு எந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் இல்ல. அது எனக்கு தெரியும், ஒரு விவசாயம் விவசாயம் காப்பீடு கம்பெனி. இல்லப்பா சீனு ராமசாமிப்பா, என்னப்பா அசால்ட்டா சொல்ற? அதுதான் சொல்றேன், சீனு ராமசாமினா யாரு ப்ரோ? அவர் என்ன இல்ல ப்ரோ, சீனு ராமசாமி என்ன கொரியன் கேக்குறாரு? ஏதோ ஒரு மதுரை பக்கம் ஏதோ ஒரு கிராமத்துல இருக்கிறாரு. அவருடைய திங்கிங் எப்படி இருக்கும் அவ்வளவுதான். அதே 108 படம் நான் பாத்துட்டேன். இந்த மாதிரி கண்டுபிடிச்சிருக்கியா அவர் எதுக்கு சொல்றாருன்னு? இல்ல இல்ல சினிமா பத்தி இது தப்பு. நீ போன் போடு, உன் பொண்டாடி போன் போடு, உனக்கு எதா பிடிக்கும்னு சொல்லி வெட்டி அனுப்புற. எனக்கு தெரிஞ்சு இந்த படம் இருக்குல்ல, தளபதி 66 வாரிசு, எஸ் அந்த படத்துல வந்து மகேஷ் பாபு வரன்றாங்க. அதுவே உண்மையானு எனக்கு தெரியல. இல்ல ப்ரோ நான் பாக்கலாம், நான் அந்த படம் பார்க்க மாட்டேன். இந்த படம் அந்த மோகன்லால் ஒரு படம் வந்தது பிருத்திவிராஜ் டைரக்ஷன் அது மாதிரிதான் இருக்கான். அது போனி கபூருக்கு வந்து போனி கபூர் ப்ரொடக்ஷன்ஸ்ல ஏதாவது ஆளுகள் வேணா என்ன கூட கூப்பிடுங்க, தயவுசெய்து நான் வரேன். நான் எந்த ப்ராஜெக்ட செலக்ட் பண்ணனும் கூட போனி கபூருக்கு தெரியாதா? போய் போய் ஆர்ஜே பாலாஜிக்கு எல்லாம் ஒரு படத்தை கொடுக்கணுமா? ஏன் ஹீரோவே போனி கபூர் ப்ரொடக்ஷன் எத்தனை நடிகர்கள் காத்துக்கிட்டு இருக்காங்க? ஒண்ணு தெரியுமா, வீட்டுல விஷயத்துல ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் இருக்கு ஆர்ஜே பாலாஜிக்கு, அது தெரியுமா உனக்கு? ஃபைட் சீக்வென்ஸ் எல்லாம் எப்பா ஆர்ஜே பாலாஜி எல்லாம் ஃபைட் போட்டா வேற நம்புவாங்களா? ஃபைட் எல்லாம் பண்றாரு படத்துல. அப்ப நான் பாத்துக்கோ என்ன லட்சணத்துல படம் இருக்குன்னு. படத்துல சத்யராஜ் தான் கொஞ்சம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாரு, ஊர்வசியும் பரவாயில்ல. மத்தபடி படம் சரியான மொக்க. இதுல எமோஷனல் சீன்ஸ் எல்லாம் பார்க்கும் போது ஆர்ஜே பாலாஜிக்கு எல்லாம் இது தேவையா? அந்த மாதிரி இருக்கு. அவருக்கு காமெடி தான் அவரோட பலமே. அது அது அதுல கான்சென்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். தெளிவா சொல்லுங்க. தெரியாது எது நல்லா இருக்கோ அது நல்லா சொல்லுவான். நீ அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். அப்புறம் அடிக்க வந்துருவானுங்க பாத்துக்க. எல்கேஜி எல்கேஜி நல்லாதான் அப்பா. கண்டிப்பா அந்த படம் பாக்கவே இல்ல இது வரையும். இனிமே பாக்க மாட்டேன். நீ சொல்லிட்டே இல்லையா? நீ என்னைக்கு எல்கேஜி வந்து அது வந்து ஃபுல்லா பாலிடிக்ஸ், ஒரே ட்ரோல் ப்ரூஃப் எல்லாம் அந்த மாதிரி தான். போற நல்லதா எல்கேஜி என்ஜி கேவும் ஒரே கான்செப்ட் தான். இதெல்லாம் பழசு ட்ரூத். பழசு 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 வேற 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 பொன்னியின் செல்வன போஸ்ட் சந்தோஷமா ஒரு படம் சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்ச அடுத்த சம்மர் தான்ற மாதிரி இருக்கு பொன்னியின் செல்வன். சொன்னேன் திருப்தியா போடல, மனித குடிக்கல அவரை மனிதத்தான் புரியலையா ப்ரோ? மேக்கிங் எல்லாம் பயங்கர கலர்ஃபுல்லா இருக்கணும் ப்ரோ, இல்லன்னா கேவலமான படம். செப்டம்பர் 30 பொன்னியின் செல்வன் ரிலீஸ் ஆகும்.
ராஜமௌலி வந்து அவர் அதே மாதிரி இல்ல இல்ல உங்களுக்கு என்ன வேணும்ன்றத நீங்க குடுத்துட்டீங்க ஸ்கெட்ச் பண்ணிட்டீங்கன்னா அந்த விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் தான் அந்த வேலையை பாப்பாரு. மணிரத்னத்துக்கு டெக்னிக்கல் அது தெரியும்னு கூட அவசியம் கிடையாது. விஎஃப்எக்ஸ் சூப்பர்வைசர் பாத்துக்கிற யாரு ஸ்ரீனிவாஸ் மோகனா பண்றாரு இந்த படத்துக்கு இதெல்லாம் பண்ணாங்கல்ல அவங்களே தான் காற்று வெளி இடையெல்லாம் கொஞ்சம் விஎஃப்எக்ஸ் நல்லா தானே அது விஎஃப்எக்ஸ் தான் போறோம் அவருக்கு சினிமாவா சினிமா அவரு பார்த்து தான் பல பேர் இங்க சினிமாக்கே வந்தாங்க அவருக்கா தெரியாது மணிரத்னத்துக்கு வந்து அது நம்ம கையில இல்ல போறோம் சிஸ்டம்ல உட்காந்து உட்காந்து ஒர்க் பண்றானுங்களா அந்த டீம் அவனுங்க எவ்வளவு எஃபோர்ட் போட்டு அதை குவாலிட்டி கொண்டு வராங்கன்றதுதான் அவனுங்க கொண்டு வந்தாங்களா இல்லையான்றது அவங்க இப்போ எவ்வளவு 2.2 போட்டு கொடுத்தாலியோ 2.2 வந்து செலக்ட் பண்ணனும் 2.2 பிரச்சனையா அதானே விஎஃப்எக்ஸ் வந்து 150 கோடி 200 கோடி என்னமோ செலவு பண்ணி வேஸ்ட் பண்ணி மறுபடியும் இது பண்ணி டோட்டலா அந்த விஎஃப்எக்ஸ் ப்ராஜெக்டே வந்து வேறோட விஎஃப்எக்ஸ் கம்பெனி கிட்ட கொடுத்து நிறைய சிக்கல் அடிச்சுல இல்ல இல்ல ஒரு 200 ரூபாய் கொடுக்குற நமக்கே தெரியுது இந்த விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு நல்லா இல்ல நிதின் நினைக்கிறேன் மணிரத்னத்துக்கு தெரியாதா ப்ரோ எதுக்கு லீசேவா இருக்கு எதை தூக்கணும் இதை விட பெட்டரா பண்ணனும் அவருக்கு தெரியும்ல அதுக்கு இல்ல தல நம்ம நம்ம நம்மளோட தமிழ்நாட்டுல இன்னும் விஎஃப்எக்ஸ் பெர்ஃபெக்ட்டா ஒரு படம் சொல்லுங்க பண்ண கொஞ்சம் இன்னும் வர்க் பண்ணலாமான்னு தோணுது பயன்படுத்தி டைம் தான் பார்த்தது இல்லன்ற மாதிரி விக்ரம்ல கூட லோக்கி சொல்லி இல்ல ப்ரோ எனக்கு 2.0 தான் ப்ரோ ரொம்ப க்ளோசஸ்ட் நல்லா இருந்துது கார்த்திக் ப்ரோ 2.0ல பெர்ஃபெக்ட் தான் அந்த ஈகிள் ஷாட் ஃபுல்லாவே அந்த ஈகிள் வந்த வரைக்கும் சங்கர் நம்பி இல்ல சங்கரியோ ரஜினி சாருக்கு கொடுத்த அதே ஸ்பெண்ட் வந்து இவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்ல அவங்க வந்து லைக் ஆ மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ரொம்ப காஸ்ட் இல்ல ப்ரோ நீங்க பாக்கணும் செம்ம காஸ்ட் ஆச்சு இல்ல ஆனா அந்த குவாலிட்டி 2007ல வந்து எந்திரன் 2008-09 எந்திரன் அப்பயே ஒரு டிகேடுக்கு முன்னாடியே எந்திரன்ல வந்து அவ்வளவு விஎஃப்எக்ஸ் ஒர்க் பெர்ஃபெக்ட்டா இருக்கும் சி அந்த மாதிரி டீம் வச்சு பண்ணா இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ரொம்ப நாளைக்கு நிக்கும் நமக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தனா இருக்கும் பாகுபலி மாதிரியும் சொல்ல மாசெல்லாம் பயங்கரமா ஒர்க் ஆகணும் இல்லன்னா படம் ரொம்ப கிளாஸா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இல்ல நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா ப்ரோ எனக்கு வந்து போனோடனே எனக்கு அந்த பொன்னியின் செல்வனோட அந்த பீரியட் மைண்ட்ல வந்துட்டாலே நான் பாதி சக்சஸ் சொல்லுவேன் அதை பார்த்தோன்னே எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல எனக்கு வந்துடணும் நான் அந்த கதைக்குள்ள இருக்கேன் அப்படின்னு அந்த மாதிரி படங்கள்ல தான் என்னால ஃபீல் பண்ணி ஆஹா இப்ப நல்ல படத்துக்கு தான் வந்திருக்கோம்னு பண்ண முடியும் டயலாக் இருக்கு ரொம்ப கிளாஸா எடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னா ஃபீல் கொடுக்கணும் பொன்னியின் செல்வன்ல அந்த புக் ரெஃபர் பண்ணியே பாகுபலியில நிறைய சீன் எடுத்திருக்காங்க பாகுபலியோட பெட்டரா இருக்கணும்னு யோசிப்பாரு ஏன்னா பொன்னியின் செல்வன் ரெஃபரன்ஸ் பாகுபலி 2லயும் 1லயும் நிறைய இருக்கும் இந்த ராணாவோட இன்ட்ரோடியூசிங் சீனு அதெல்லாம் நிறையவே பொன்னியின் செல்வன் சீன் அதுல நிறைய இருக்கும் ராஜமௌலியே சொல்லியிருப்பாருல நிறைய இன்டர்வியூல கூட பாத்திருப்பீங்க நீங்க இது சில ரெஃபரன்ஸ் இருக்கு பொன்னியின் செல்வன் சோ அதோட இவர் பெட்டரா பண்ண யோசிக்கல உன்னா 5 வருஷம் விட்டு படம் வந்தாலும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு பெட்டரான ஒரு குவாலிட்டியான ஒரு படம் வேணும் விஎஃப்எக்ஸ் எல்லாமே ஒரு குவாலிட்டியானா நம்ம 5 வருஷம் கூட ஒரு விஷயம் வந்து ரிவ்யூ ப்ரோ இது ஆல்ரெடி பேசினதான் இப்போ மணிரத்னம் சார் வந்து ஒரு மாதிரி ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டிராமா மெலோ டிராமா மாதிரியான ஒரு படங்கள் எடுப்பாரு டக்குன்னு கேங்ஸ்டர் மாதிரியான படங்களும் எடுப்பாரு சொல்றேன் பட் இருந்தாலும் அவுட் புட் வந்து நம்ம ஒரு பீரியட் ஃபிலிம்னாலே நமக்கு வந்து இப்போ ரீசெண்டா பாகுபலி அந்த மாதிரி தான் ஞாபகம் வருது ஸோ அந்த மாதிரியான ஒரு ரேஞ்சுக்கு இது ஈக்குவல் கொடுக்குமா அது ஹேண்டில் பண்றது அவரால் சவாலா இருக்குமா இல்லை அவர் ஈஸியா பண்ணிடுவாரா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி வருது ஸோ தெரியல இது இந்த படம் ராஜமௌலி இப்ப வந்து இந்த படத்துல இன்ட்ரெஸ்ட் இருந்து அவர் வந்து எடுக்கணும்னு நினைச்சா இது அந்த ஃபர்ஸ்ட் சைட்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு ஒரு டீசர் மாதிரியா கட்டாது ஏதாவது ஒரு 1 மினிட் 2 மினிட் வரட்டும்
வந்தோடனே பார்த்தோனே அதுலயே நமக்கு ஒரு அளவு அடாப்ட் ஆயிடுச்சு. ஏன் இந்த மாதிரி இப்போ இப்படி வருதுன்னா, ஏன்னா இவங்க போஸ்டர் வந்து அதுவே நம்ம கமெண்ட் பண்ண முடியாது. ஆ ப்ரோ, கரெக்ட் கரெக்ட் மிஸ்டர் ஓ, போஸ்டர் எல்லாமே கார்த்திக் தான் அளவு ஒண்ணு இதா இல்ல, அப்புறமேட் விக்ரம் தான் நம்மளுக்கு ஒண்ணு அளவு திருப்தி படுத்தல. அந்த போஸ்டர் விக்ரம் போஸ்டர் மெயினா திருப்தி படுத்தல. கார்த்திக் பெரிய ரோல்னாங்க, அவர் போஸ்டர் ஏதோ குரூப் டான்சர் மாதிரி ஒரு இதுல ஸ்டில் விட்டுருந்தாங்க. சோ அதெல்லாம் இப்போ இவரோட கெட்டப் நல்லா இருந்தது. யாரு, ஜெயராமோட கெட்டப். ஜெயராம் கெட்டப் நல்லா இருந்தது. ஜெயராம் ஓகே. ஆமா, அவரோட இந்த நியூஸ் எல்லாம் வந்து மணிரத்னம் காதுக்கு போயிருக்கும், ப்ரொடக்ஷன் காதுக்கு போயிருக்கும், நம்மளுக்கு திருப்தி இல்லைன்னுட்டு. பொன்னியின் செல்வன் வந்து 2.0 பண்ணாங்களா, அந்த டீம் தான VFX? சேம் டீம் சரியா? ஐ திங்க் எனக்கு படம் வர அன்னைக்கு ஆடியோ லான்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். படம் வந்து அடுத்த சம்மர் இந்த மாதிரி போகும், ஏன்னா கிறிஸ்மஸ்க்கு வந்து அவதார் வருது. நெல்சன் அவரோட படத்துல மியூசிக் தனியா தெரியும். சோ அது மாதிரி தான் நான் சொல்றேன், ஒருத்தவங்களோட ஸ்ட்ரென்த் வந்து தனியா படம் பண்ணும்போது தனியா தெரியும். பேசிக்கலி என்னோட ஒபினியன் என்னன்னா, அவசர அவசரமா அந்த படத்தை ரிலீஸ் பண்றதோட எது வந்து சரியா இல்லையோ அது வந்து என்ன அவசரம்னாலும் ப்ரோ, இங்க பாருங்க டைம் இருக்கும். ஏசிய நம்ம அவசர அவசரங்கிறோம், நமக்கு அது அவசரம் அவசரம் இல்லை. அவங்களுக்கு அவங்களுக்கு அந்த நேரத்துல அந்த டீம் வச்சு அந்த ஐடியாவே அவ்வளவுதான் இருந்திருக்கும், மேக்ஸிமம் எஃபெக்ட் போட்டு. ஒரு விஷயம் ப்ரோ, இது வந்து ஒரு சிங்கிள் இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் மட்டும் கிடையாது, இது ஒரு குரூப் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ். பெரிய பெரிய ஹீரோஸ் எல்லாம் இருக்காங்க அது. ஸோ அவங்க எல்லாம் அதுக்கேத்த மாதிரி அவங்க ப்ரிப்பேர் ஆகணும். ஸோ மறுபடியும் லுக் டெஸ்ட்ல தான் இன்னும் கொஞ்சம் மனக்கடல் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. லுக் டெஸ்ட்ல வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிட்டாங்களோ ஆடியன்ஸ் அப்படின்னு தோணுது. பாப்பா, அதை நம்ம இப்ப எதுவுமே ஜட்ஜ் பண்ண முடியாது, கமெண்ட் பண்ண முடியாது. ஒரு டீசரோ ஒரு ட்ரெய்லரோ